सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणी नमोस्तुते। वेल वेल मुरुहा பிச்சுவேல் முருகனுக்கர ஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்னா மகேஸ்வரியர். நிறைய நபர்களுடைய பெரிய பாராட்டுதல், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா கோயிலில் அர்ச்சனை பண்ணும்போது உங்களை நினச்சேன் சார், பூஜை பண்ணும்போது உங்களை நினச்சேன் சார், இந்த விளக்கேற்றும் போது உங்களை நினச்சேன் சார், நீங்கள் ரொம்ப நன்னா இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நபர்கள் சொன்னும்போது அது பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒரு குட்டி கதை, குட்டி ஸ்டோரி, ஆன்மீக கதை பார்க்க போகிறோம். நேற்று நம்ம கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலும், இன்றைக்கி ஒரு புதிய ஆன்மீக கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலன், ரொம்ப அற்புதமான ஆன்மீக தகவலும் பார்க்க போகிறோம். நேற்று கேட்டிருந்த ஆதித்ய ஹிருதயம், யார் யாருக்காக அருள்னு கேட்டிருந்தேன் இல்லையா? ஆதித்ய ஹிருதயம் அகஸ்திய பெருமாள் ராமபிரான்கிட்ட சொன்ன அற்புதமான மந்திரம் ஆதித்ய ஹிருதயம். நிறையா பேர் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான்கிட்ட போய் வேண்டி வழிபடுறது ரொம்ப விசேஷம். வீட்லேயே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது. வெளிநாட்டில் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பீங்கள்ல, ஸ்ரீலங்கா, ஜெர்மனி, யூரோப், மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அதுமாதிரி யூஎஸ், யூகே, இங்கே நிறையா பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் வாட்ஸ்அப்பில், அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்லேயும் பார்த்து மகிழ்றீங்க. நீங்கள் வீட்டில் நின்ற இடத்துல சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் நவகிரகம் இருக்கிறவா உடனே போய் அந்த ஆராதனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான கேள்வி, சௌந்தர்ய லகரி யார் அருளியது? சௌந்தர்ய லகரி யார் அருளியது? இதை இன்னைக்கு உண்டான கேள்வி. சரி, 12 ராசிகளுக்குண்டான அற்புதமான பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பிரச்சனை ஏற்படும் போது, ஒரு ஆபத்து ஏற்படும் போது ஒருத்தர் பயப்படுவார், ஒருத்தர் தெல்ல தெளிவாக யோசிப்பார், ஒதுல ஒருத்தர் பார்த்துட்டேன்னா இதில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுன்னு யோசிப்பார். அப்படி ஒரு நபர் வந்து காரில் வந்து பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்கார். அப்படி வரும்போது அந்த டிரைவர், அதாவது கால் டிரைவர் மாதிரி அவரை கூப்பிட்ருக்காங்க, அவரும் வந்திருக்காங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் திடீர்னு 4 மணிக்கு நல்ல தூக்கம், திடு திடு திடுன்னு ஒரு சவுண்டு, எங்கேன்னு பார்த்தா அந்த ரோடுடைய டிவைடரில் அந்த கார் ஏறிடுது. இப்படியே உள்ளுக்குள்ள பதறா அலறா, யாருக்கும் ஒன்றுமே இல்லை. கார் போய் அப்படி நிற்கிறது எடுக்கவும் முடியாது. திருப்பி காலையில் பார்த்தோன்னா ரொம்ப மெயினான ரோடு, ரொம்ப டிராஃபிக்கான ரோடு, ரொம்ப சிரமம், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இப்போ காருக்குள்ளே இருந்த நபர் வந்து ரொம்ப விவரமான ஒரு நபர், ரொம்ப நாசுக்கான ஒரு நபர், ரொம்ப சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு எல்லாரும் சேர்ந்து தள்ளி பார்த்தாங்க, அப்பவும் தள்ள முடியல. ரொம்ப தூரத்தில் ஒரு லைட் ஏரியர் மாதிரி இருந்தது, நேராக போனார். அந்த ரோடு கான்ட்ராக்ட் நடந்துட்டுருக்கிற இடத்துல அந்த புக் லைனில் இருக்கும், அவங்கள வர சொன்னார். வர சொல்லி இந்த கார் எடுத்து கொடு, நான் அவனை கொஞ்சம் காசு கொடுக்குறேன். அவரும் சரின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தைரியமாக, மற்றவங்களாம் பயப்படுறாங்க, யூயோ யூயோ அப்படியாக்கும் இப்படியாக்கும். வீட்டிலலாம் ஃபோன் பண்ணிட்டுருக்காரு, யாருக்கும் ஃபோன் பண்ணல. அந்த காரை எடுக்கிறார், எடுத்ததுக்கப்புறம் நிற்கிறார், கார் ஓட மாட்டேங்குது. காரை எடுத்து கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வந்து நேராக பக்கத்தில் இருக்கிற ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டுறாரு. ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குளிச்சுட்டு நேராக கோயிலுக்கு வந்து ஒரு பிள்ளையார் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போய் மெக்கானிக்கை பார்த்துட்டு காரை எடுத்து கொண்டு போய் விடுறாங்க. ஒரு நாள் முழுக்க ஆச்சு, ஒரு வாரத்தில் திருப்பி கார் ரெடியாகுது, திருப்பி கொண்டு வர, திருப்பி ஓட்டுற. இதில் என்ன சார் அதிசயம் நடந்தது உங்களுக்கு? கார் இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொன்னால், அதிர்ச்சியில் அங்கேயே உட்கார்ந்துருந்தார் அப்படின்னு சொன்னால், அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த கார் எடுக்கக்கூடிய அந்த வாகனத்தை நம்ம கண்ணில் பார்த்துருக்க மாட்டோம். ரெண்டாவது பார்த்துட்டேன்னா, ஐயோ ஏன்டா இப்படி பண்ணேன்னு டிரைவர்கிட்ட சத்தம் போட்டுகிட்டே இருந்தார். இந்த சாஃபர் வந்து திட்டிகிட்டே இருந்தாருன்னா ஒன்றும் நடக்காது, அவரை தலையை குமிஞ்சின்னு நிப்பார், இவரும் யோசிச்சுட்டே இருப்பார். ஏன்னா தூக்கங்கிறது எல்லாத்துக்கும் இயல்பு தானே, அப்படி பார்த்தா நீயே தூங்கியிருக்காது. மூணாவது விஷயம், நம்ம தைரியமாக அடுத்த என்ன அப்படின்னு பார்க்கலைன்னா போச்சு, அன்னைக்கு நாள் முழுக்க அங்கேயே நின்றுருக்கணும். அவர் சொன்னார், அன்னைக்கு நான் ஒன்று உணர்ந்தேங்க, அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பெயின் உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே இருப்பேன், அது உண்மை சார். பயப்படாமல் ஒரு காரியத்தை பண்ணோம்னா நிச்சயம் வெற்றியாகும். அப்படியே பயம் வந்தால் கூட அது பெருசாக எடுக்கிறது இல்லை, அடுத்து என்ன அப்படிங்கிற காரியத்தை நோக்கி போகிறீங்க, நிச்சயமாக அது வெற்றியாகுது. ஸோ ஆக இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யுங்க, பயப்படாதீங்க, வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தில். சரி, இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நாளை எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம்.
பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருஷம் மார்கழி மாதம் நான்காம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அபிட்டம். இன்றைய திதி பஞ்சமி மாலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை. பின்பு சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் பூசம். நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை. ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை. யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை. இன்னைக்கு சனிக்கிழமை, சனிக்கிழமை நவகிரகத்துக்கு போய் வழிபடுவோம், சனீஸ்வர பகவானை வேண்டுவோம், எத்தனையோ பேர் திருமணத்துக்காக வேண்டுவேல், அதே சமயத்தில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமம் போகிறதுக்காக வேண்டுவேல், அத்தனையும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான சக்தி சனீஸ்வரர்கிட்ட இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அதுக்குண்டான வழிபாடு நிறங்கள் ஆன்மீக தகவல் இதையும் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஒரு விஷயத்தை நோக்கி உங்கள் மனசில் போட்டுவிட்டேன்னா அதையே சிந்தனை பண்ணிட்டு இருப்பல், ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணும். ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மனசில் ஒரு நிம்மதி தோணும். இதை பண்ணலாமா வேண்டாமான்னு பலவிதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களை நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறும். ஆன்மீக விஷயங்கள் தியானம் யோகா போன்ற எண்ணங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில நேரம் மனசை விட்டு பேசுவேன், மற்றவா அவங்கள பற்றி பேசும்போது என்னடா அது, நம்ம மனசை விட்டு பேசணும், நம்மளை பற்றி கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாளே, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே, டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாளே அப்படிங்கிறது தோணும். யார்கிட்ட பேசுறது அப்படின்னு தோணும். இதை விட்டு உள்ள இந்த கெட்ட பழக்கம் இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய விஷயத்தை திருப்பி தொடரவே கூடாது. கொரியோகிராஃபர் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, ஏதோ ஒன்று கவலைகள் மனசில் போட்டு வருத்தின்றே இருக்கு சார், இது மாறாதா எனக்கு அப்படின்னு நினைச்சவாளுக்கு மாறும், கவலைப்பட வேண்டாம், தெய்வ பக்தி துணை நிற்கும். வியாபாரத்தில் அனுகூல்யம் இருக்கும். நீங்கள் பண்ண சில விஷயங்கள், அதாவது இதை சரியாக கவனிக்காமல் மற்ற வாட்டை விட்டுடுறேன், அதுதான் தப்பு. எல்லாத்தையும் யதார்த்தமாக நம்பேன், வெளுத்ததெல்லாம் பால்னு நினச்சா நிச்சயம் அது தப்பு தானே, நம்மக்கிட்ட தானே இருக்கேன். ஒரு டைம் லிமிட்டு தாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், இன்றைக்கி வந்து பால் வந்து வீட்டில் போடுறாங்க, பத்து நாள் வச்சுருக்க முடியுமாத, முடியாது, அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளுற மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடச்சி நம்ம விடவே கூடாது. நீங்கள் முயற்சி பண்ணால் நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். அதேமாதிரி உங்களோட அஸ்ட்ராலஜிக்கல் பிளானட்டரி பொசிஷனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்களே. கடகராசி நேர்களே, ஒரு பக்கம் வரவுகள் இருக்கும், ஒரு பக்கம் செலவுகள் இருக்குங்க. வரவு செலவு ரெண்டும் இருந்துருக்கும். மாற்றங்கள் நீங்களும் கவலையப்பட வேண்டாம், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. கடகராசி என்பர்களுக்கு சரி, பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு புதிய விஷயங்கள் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து யோசிச்சா நல்ல பலன்களை கொடுக்கும். பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. பல வர்ணரிடம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை பத்மாவதி தாயார் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களை, பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடு மகன வாகனங்கள் வாங்கினோம்னா அதுக்கு முயற்சி எடுத்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதுவுமே ஒரு ரிஸ்க் தானே, இப்போ வேண்டாம் அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். வீடு இடங்கள் வாங்கும், நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நபர்களை யதார்த்தமான நம்பும்போது அவள் சரியா இல்லையா இங்கே பேசி அங்கேயும் பேசுகிறாளான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். வேலை ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் குறையும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைய பேசி பேசி பார்த்துருப்போம், இப்போ இன்னைக்கு பேசவே மாட்டோம், பேசாமல் பே கவனிப்பேன், என்ன பேசுறா பேசட்டும் அப்படி அமைதியாக இருப்பேன். அது மாதிரி இன்றைக்கி அமைதியாக இருந்து சில விஷயத்தை கவனிக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். அரசாங்க காண்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டுருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. தொழிலதிபராக இருந்துருக்கவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடிட்டுருக்கவாளுக்கு அனுகூல்யம் தரும். இதுக்காக முதலீட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல
புதிய புதிய மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிற ராமர் பச்சை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு துலா ராசி அன்பர்களே நிறைய விஷயங்கள் குறை கண்டுபிடிப்ப பத்தல நீங்க வாள்ள செந்திப்பேன் இதாக்கும் அதாக்கும் அப்படி அக்கப்படியா என்னையா வாழ்றது இத்தனோண்டு வருஷம் அதுக்கு போயிட்டு இவ்வளோ குறை கண்டுபிடிக்கிறியே அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிப்பீங்க இந்த தினத்துல வெளிநாட்டில் வேலை செஞ்சப்போ கணவன் மனைவிக்குள்ள இப்போ பாசம்னா என்ன இப்போதான் தெரியறது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது வீட்டில் அவளுக்கு ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் அவளுக்காவது அவள் வேலை ஆரம்பிக்கணும் புதிய ஹாஸ்பிட்டல் புதிய ஹோட்டல் கட்டணும் இதை பற்றியெல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 இந்த பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே அப்பப்போ மனசில் தோணும் பார்த்தல கவலைகள் அந்த கவலைகள்லாம் சில நேரங்கள் இருக்கும் சில நேரம் காலை வேலைகள் இருக்கும் மத்தியானம் இருக்காது அப்பா காலை எவ்வளோ குழப்பமாக இருந்தது கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிடு தலைவலி தாங்க முடியல என்னமோ தெரில நீங்கள் பலவிதமான யோசனைகள் இருந்துருக்கு ஆனால் நீங்கள் நாள் யூஸ்ஃபுல்லாச்சு பண விஷயங்கள் வந்தது விவசாயம் நின்று வாழ்க்கை அனுகூலியம் கடை வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலியமான நாளாக இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி என்பர்களே ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சினிமா சம்மந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு நிறையா தேடிவேன் நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் பொருளாதாரங்கள் கூடியவர் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு மகர ராசி என்பர்களே உதவின்னு கேட்டவாளுக்கு உதவி பண்ணுவேன் உதவின்னு உங்களுக்கு தேவைப்படும் போது உதவி கிடைக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் சொத்து இது போன்ற விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நல்ல நாள் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வரல் பூஜை புனஸ்காரங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன் ஜோதிட விஷயங்கள் பரிகார விஷயங்கள்லாம் எடுத்து சிந்திப்பீங்க அதே சமயத்தில் திருமண காரியம் தட்டி போன விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இனி எனக்கு என்ன சார் எதுவும் வேண்டாம் நிம்மதியாக உட்காந்தா போதும் அப்படின்னு யோசிக்க முடியலையே நிறைய சிந்திக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு யோசனைகள்லாம் மனசில் வரும் இந்த நபரை பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் சே சிரமப்பட்டு பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு யோசிப்பேன் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்கள் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் சார் என் குணம் வேற இவங்க குணம் வேற என்னன்னே தெரில சார் ஒன்றே சிரமாட்டேங்குது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நான் நிறைய வேறு விஷயத்தை யோசிக்கிறேன் வா வேறு விஷயத்த நான் வேகமாக இருந்தா அவள் ஸ்லோவாக இருக்கா நான் ஸ்லோவாக இருந்தா அவள் வேகமாக இருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரியல இப்படி குடும்பத்துக்குள்ளேயே பார்த்து கம்பேர் பண்ணித்தேன் திருஷ்டி தான் முன்னேறும் பொழுது நல்ல நிலையில் இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கேன்ற யோசனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும் என்கிட்ட தொழில் நல்லா இருக்குது வா உன்னை காப்பாற்றுறேன் நீ என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அது கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற சில விஷயங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறியிருக்கல் விட்டே கொடுத்துடாதீங்க வெற்றிகள் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே பலன் உண்டு சக்சஸ் உண்டு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இது நடக்குமோ அது நடக்குமோங்கிற யோசனைகள்லாம் பயத்தை கொடுக்கும் அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க ஒரு புதிய சிந்தனைகள் புதிய தொழில் பற்றிய மனசில் தோணும் அதெல்லாம் ரொம்ப நாளாக தோணிட்டு இருக்கு ஆனால் நடைமுறைகள்லாம் நடக்கிறதா இருக்கிறதே போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலா இல்லை இன்னும் என்னன்ற எண்ணங்கள் தோன்றது இல்லையா அதை நோக்கி பிரயாணம் பண்ணுங்க ஆன்மீக விஷயங்கள் எடுத்து கடைபிடிப்பில் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வயசான வளம் கொஞ்சம் கவனமாக பார்த்தோம் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்தோம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை என்னமோ தெரியல இந்த ஒரு மாதமாக தான் கொஞ்சம் படுத்து எடுக்கிறதுன்னு யோசிக்கும் போது அதில் கவனம் தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல சார் எனக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லை எனக்கு என்னமோ வேலை மாத்தணும் ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு நல்லவனுக்கு காலமே இல்லை சார் எனக்கு இந்த தொழில் பிடிக்கவே இல்லை எனக்கு ஏதாவது மாற்றம் கிடைக்காதா எனக்குள்ள மன சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகாதா ஒரு நபர் சொன்னார் சார் இந்த
இந்த கொரோனாவோட சிம்பிள் பார்த்தீங்களா அதுவும் நான் சிந்தி மனசும் ஒண்ணு சார் அவ்வளோ வருத்தப்பட்டுருக்கேன் சார் அந்த அளவுக்கு என் மனசுல தாக்கங்கள் இருக்குன்னு வருத்தப்பட்டவாளுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் ஒன்று சொல்கிறேன் இந்த மந்திரத்தை விடாது படிங்க அம்பாளுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும் இந்த மந்திரத்தை விடாத சொல்ல சொல்ல அற்புதமான பலன் கிடைக்கும் சில நபர்கள்லாம் பேச்சுலராக இருந்துருக்கோம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு சார் நீங்கள் வீட்டில் இருக்கிறவாளுக்கு கோலம் இதெல்லாம் நீங்கள் சொல்கிற யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் கேட்குறாங்க நாங்கள் எப்படி நான் அதை பண்ணுறது சப்போஸ் என்னால் பண்ண முடியலன்னா நான் என்னோட ஒரு அனுபவம் உங்களுக்கு சொல்கிறேன் நான் முந்தி வந்து நிறைய ட்ராவலிங் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா வெளிநாடு அதிகபட்சமாக வீட்டில் இருந்ததோட வெளில இருந்தது தான் ஜாஸ்தி அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசார அபிஷேகம் பண்ணுறேன் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் கோயிலேருந்து பூஜை பண்ணதுக்கப்புறம் நிறையா வெளியூர்லாம் பிரயாணம் பண்ண கோயிலில் பூஜை பண்ணுற முடியலை அப்போ எங்கள் அப்பா வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கார் அப்போ நான் வந்து இந்த கோயிலில் பூஜை பண்ண நிறைய மிஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ என்ன பண்ணுவேன் மனசார கண்ணை முடி இந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி சிந்தனை பண்ணுவேன் பஞ்சாமிரதம் பால் தயிர் அதுக்குள்ளே உண்மையாகவே ஒரு பெரிய சந்தோஷம் இப்போ மனசார அந்த சுவாமியை நினைக்கிற வழக்கங்கள் எனக்கு இருக்குது ஏன்னா அந்த கோயிலில் இருக்கிறவா அவ்வளோ அற்புதமான மனிதர்கள் என்னை சுற்றி இருந்தவா அவ்வளோ அற்புதமான மனிதர்கள் அவ்வளோ அழகாக ரசித்து சுவாமியை வேண்டுவா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு பெரிய சங்கடங்கள் இருக்குது அம்மா அப்பாவுக்கு குழந்தையை பற்றி சங்கடம் இந்த மாதிரி சங்கடங்கள் இருக்கா கவலைப்படாதீங்க நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க வீட்டில் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் முடியாதவா மனசார இதை பண்ணிட்டா போதும் ஒரு கோலம் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அதுக்கப்புறம் டே தாமரை மாதிரி இப்படி எட்டு கோலம் எட்டணும் தாமரை மாதிரி அந்த இலைகளை போட்டுக்கோங்க நடுவில் ஒரு வட்டம் அப்புறம் தாமரை மாதிரி எட்டு இலைகள் அழகாக போட்டு நடுவில் ஸ்ரீ எழுதிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஓம் எழுதிண்டு மனசார நான் சொல்கிற மந்திரத்தை படிக்கணும் இது வீட்டில் பூஜை பண்ணால் ரொம்ப அதீதமான பலன் நான் சொல்கிறது பழகையில் மஞ்சள்லையோ குங்குமத்துலையோ அது போட்டு பண்ணால் ரொம்ப நல்ல பலன் முடியாதவா கண்ணை மூடிண்டு இப்படி இதை அப்படியே பண்ணுறது ரொம்ப நல்ல பலன் நான் சொல்லக்கூடிய மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம் இதை கேட்டுக்கோங்க பயாத்ரத்தும் தாத்தும் பலமாபி பயாத்ரத்தும் தாத்தும் பலமாபி இந்த மந்திரத்தை விடாது ஜபிச்சுட்டே இருங்க ஒரு நாளைக்கு 3000 தடவை சொல்லணும் ஒரு நாளைக்கு 3000 தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும் மனசுக்குள்ளே சாண்டிங் பண்ணிகிட்டே இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடியவா பூஜை புனஸ்காரங்களாக ரொம்ப ஸ்ரத்தா பண்ணக்கூடியவா எலுமிச்சம்பழம் சாதத்தை நைவேத்தியம் பண்ணலாம் 45 days இதை தொடர்ந்து இதை பண்ணி பாருங்கள் இந்த நிகழ்ச்சியோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் தெரியும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்தில் மகேஷ்யர் சப்போஸ் இந்த மந்திரத்தை எனக்கு தெரியலையே சார் அப்படின்னா நிறையா பேர் இன்றைக்கி யூடியூப்பில் நம்மளுடைய நிகழ்ச்சி பார்த்துட்டு கீழே அந்த கமெண்ட்ஸில் அவங்களே இங்கிலீஷில் தமிழில் போடுறாங்க இல்லையா அதை பார்த்துக்கோங்க பயன்பெறும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோரா நன்றி